ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஒரு யூடியூப் சேனல் கிரிக்கெட் அனலைசிஸ். நானும் உங்கள் பிரதாப். இன்றைக்கி நம்ம வந்து டெல்லி ஸ்குவாடை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி ஸ்குவாடில் வந்து ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி யாரெல்லாம் அப்படின்னா வந்து ஓக்ஸ் வெளியே போயிருக்காரு. ஓக்ஸுக்கு ரீப்ளேஸ் வந்து பென் டவர்சிஸ்னு சொல்லி ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் தான் வந்து இந்த டீமோட. அதே மாதிரி வந்து ஸ்ரேயா சேர் வந்து இன்ஜுரியில் இருந்தார். இன்ஜுரியிலேருந்து அவர் வந்து பேக் டு டீம் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் வந்து ரிஷப் பாண்ட் தான் வந்து கண்டினியூ பண்ணுவார் டீமோட கேப்டனாக அப்படிங்கிற மாதிரி வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி டீமில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அதிகமாக யார் நல்லா பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ, யாரெல்லாம் வந்து பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யார் வந்து பேட்டிங்கில் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து சிகர் தவான் 380 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதில் 358 இன்னிங்ஸில். அதே மாதிரி பிருத்விஷா 308 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவர் 358 இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாங்க. பவுலிங்கில் யார்னா அபிஷ்கான் வந்து 14 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இதுதான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் 8 மேட்சஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த டாப் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி 380 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்த சிவதரம் வந்து பேட்டிங்கில் வந்து ஆரஞ்சு போல்டராக கூட இருக்காரு. டெல்லி டீம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து 8 மேட்சஸில் 6 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இன்னும் நடக்கக்கூடிய 6 மேட்சஸில் அவங்க மினிமம் வந்து ஒரு 3 or 2 ஜெயிச்சா வித் குட் ரன் ரேட்டில் ஜெயிச்சா அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிடலாம். டெல்லி டீமில் என்னோடய பெஸ்ட் 11 யாரெல்லாம் அப்படின்னா வந்து ஷிகர் தவான், பிருத்விஷா, ஸ்ரேயா சேயர், ரிஷப் பண்ட், சிம்ரன் கெட்மயர், அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், அபிஷ்கான், ரபடா, ஆந்திரே நார்கியா அண்ட் ஸ்டோனிஸ். இதுதான் வந்து என்னோடய பெஸ்ட் 11. உங்கள் பெஸ்ட் 11 என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.